சல்லல்லாஹு சொல்றாங்க அருமையாக சஹாபாக்கள் இருக்கிற நேரம் சொல்றாங்க ஒரு சொர்க்கவாசி உங்களுக்கு சொல்லட்டுமான்னு கேக்குறாங்க இப்பொழுது ஒருவர் வருவார் அவரை பார்த்து கொள்ளுங்கள் அவர் சொர்க்கவாசி என்றாங்க ஒருவர் வருகிறார் அவருடைய இடது கையிலே தன்னுடைய செருப்புகளை எடுத்திருக்கிறார் தாடியில் தண்ணீர் வடிகிறது தட்டுகிறார் அவர் பள்ளிக்குள் வந்தார் அமைதியாக தொழுதார் அவர் போய்விட்டார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு நாள் சொல்றார்கள் ஒரு சொர்க்கவாசியை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா நீங்கள் பாருங்கள் என்கிறார் அந்த மனிதர் மறுபடியும் வந்தார் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன் அவர்கள் அவர் என்ன பண்றாரு உங்களுக்கு எல்லாம் தெரிந்த ஹதீஸ் அவர் இந்த சொர்க்கவாசி என்ன செய்கிறார் இவர் எப்படி சொர்க்கவாசி என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்பதை பார்ப்பதற்காக வேண்டி வீட்டுக்கு போய் சொல்றார் என்னுடைய வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை உங்க வீட்டில் நான் தங்கணும் எனக்கு அனுமதி தர்றீர்களா என்று மூன்று நாட்கள் அந்த வீட்டில் இருந்து தானும் சொர்க்கவாசியாக மாற வேண்டும் என்பதற்காக இவர் என்ன இபாதத்துகள் செய்கிறார் என்பதை கவனமாக பார்ப்பதற்கு அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறார்கள் இருந்தா அவர் வளமையாக ஒரு மூமின் என்ன இபாதத்து செய்வாரோ அவ்வளவுதான் செய்கிறாரே தவிர கூடுதலாக எதையுமே அவர் பார்க்கல அதற்கு பிறகு அவர் தங்கிவிட்டு அவர் நிஜத்தை சொல்கிறார் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு சொன்னார்கள் என்ன சொன்னார் தெரியுமா அந்த மனிதரை பார்த்து உண்மையாக எங்க வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை ரசூலுல்லாஹ் உங்களை பார்த்து சொர்க்கவாசி என்றார்கள் எனக்கு நீங்கள் எப்படி சொர்க்கவாசி ஆனீர்கள் என்பதை கவனித்துக் கொள்ளணும் நீங்கள் என்ன இபாதத்துகள் செய்கிறேன் பார்க்கணும் அதனால உங்க வீட்டில் தங்கினேன் ஆனால் பெருசாக எதுவுமே தெரியவில்லை என்று போகிறார் அவர் அழைத்தார் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸை சொன்னார் கூப்பிட்டு விட்டு சொன்னார் உண்மையாக எனக்கும் தெரியவில்லை நான் சாதாரணமாகத்தான் செய்கிறேன் ஆனால் நான் நினைக்கிறேன் என்னுடைய கல்பு சொல்லுது ஒரு மூமினை பத்தி நான் தப்பாக நினைக்கவே மாட்டேன் எந்த மூமின்களை பத்தி முஸ்லிம்களை பத்தி நான் பேசவே மாட்டேன் இதுவோ தெரியவில்லை ரசூலுல்லா என்னை சொர்க்கவாசி என்று சொன்னார்கள் என்று அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு சொல்கிற நேரம் அவர் அதை கேட்டு இதுவாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவர் திரும்பி போனார் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இந்த நாக்குக்கு கொடுத்த மரியாதை எப்படி நான் நினைக்கிறேன் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு நினைக்கிறேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் அவர் கேட்கப்படுகிறார் அதாவது இபாதத்துகள் சிறந்த இபாதத்து என்ன அஃப்லுல் அமால் அமல்களில் சிறந்தது இப்படி கேள்வி கேட்கப்படுகிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நோன்பு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தார்கள் சொல்லிக் கொடுத்து சொன்னார்கள் நீங்கள் பாவம் செய்தால் எப்படி நெருப்பில் தண்ணீரை ஊற்றினால் பாவம் அதாவது நெருப்பு அணையுமோ நீங்கள் அதிகமாக தர்மம் செய்தால் உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்படும் என்றார்கள் நிறைய சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் சொல்லி ஓட்டு சொன்னார்கள் தொழுகை நோன்பு இந்த மார்க்கத்தின் அடிப்படையில் அதனுடைய முகடு ஜிஹாத் என்றார்கள் ஜிஹாது தான் அதனுடைய கூரை என்றார்கள் எல்லா இபாதத்துகளையும் சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் நாக்கை பிடித்தார்கள் இது தவறாக பயன்படுத்தினால் அத்தனையும் அழிந்து விடும் என்றார்கள் ரசூலுல்லாஹ் இந்த நாக்கு பிழையாகி விட்டால் அவர் கேட்டார் திரும்ப யா ரசூலுல்லாஹ் நாக்கால் ஒருவர் நரகத்துக்கு போவாரா யா ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் வேற எதனால் போவார்கள் என்று கேட்டார்கள் வேற எதனால் போவார்கள் என்று கேட்டார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அப்படி என்றால் கல்பிலே சென்ற அதாவது நிகழ்ச்சியிலே நான் உங்களோடு பேசினேன் நிஃபாக் என்றால் என்ன இந்த தடவை அதாவது கல்பு நாம் தொழுகிற தொழுகை எங்களுடைய கல்வை அசைக்கவில்லை என்றால் நாம் ஓதுகிற ஓதல் எங்களுடைய கல்புகளை அசைக்கவில்லை என்றால் இந்த தொழுகையில் வேலை இல்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே எவ்வளவு சுன்னா அடிப்படையில் தொழுதாலும் பிதத்தில் இல்லாமல் தொழுதாலும் இந்த தொழுகையில் வேலை இல்லை அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இதுதான் அடிப்படை ஒரு மூமினை பொறுத்தளவில் அவனுடைய கல்பு மாறணும்